ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருஞ்சீரகத்தோட பயன்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது நாட்டில் வந்து பாரம்பரிய சமையலில் வந்து தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு உணவிலையும் வந்து வாசனை பொருட்கள் வந்து சேர்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட வாசனை பொருட்கள் அப்படின்னாலுமே அது சாப்பிட்றவங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும், சில நோய்களை வந்து தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகம் வந்து ஒரு வாசனை மற்றும் மூலிகை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெருஞ்சீரகத்தை வந்து சோம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பெருஞ்சீரகம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். பலருக்கும் வந்து சமயங்களில் சாப்பிட்ட உடனே வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படும். சில குழந்தைங்களுக்கு வந்து வாயு தொல்லை, வயிறு உப்பி போகிற பிரச்சனைகளும் கூட உருவாகிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் இந்த பெருஞ்சீரகத்தை வந்து சிறிதளவு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வந்து சற்று இதமான சூட்டில் வந்து நாம் பருகி வந்தோம் அப்படின்னா வயிறு கோளாறுகள் பிரச்சனை இருக்கும்போது அது சரியாயிடும். அப்புறம் வந்து குளிர்காலங்களில் சிலருக்கு ஜலதோஷம் இருக்கும், சுவாசிக்கிறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும். ஆஸ்மா நோய் உள்ளவங்க கூட வானிலை மாறுபடும் போது சுவாசிக்கிறதுல சற்று சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தினமும் வந்து சிறிது பெருஞ்சீரகத்தை நம்ம வாயில் போட்டு மென்னுட்டு இருந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச பிரச்சனைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட அது தீரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு வந்து பால் சுரக்கும் சமயங்கள் வந்து குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த பெருஞ்சீரகத்தை வந்து அவ்வப்போது நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பால் சுரக்கிறது வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா இதில் உள்ள அணித்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து பெண்களின் உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து தூண்டி தாய்ப்பால் வந்து சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க கூட இந்த சோம்பை வந்து நாம் பயன்படுத்தலாம். மாமிச உணவுகள் சாப்பிடும்போது இல்லை பல்வேறு உடல் நல குறைபாடுகளில் கூட சிலருக்கு வந்து வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படும். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து இந்த சோம்பை நாம் சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம வாயில் போட்டு மென்னுட்டு வந்தோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் வந்து நீங்கும், பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து தடுக்கப்படுகிறது. சர்க்கரை வியாதி கொண்டவங்களுக்கு கூட சிறந்த இயற்கை மருந்து பொருளாக இந்த பெருஞ்சீரகம் வந்து இருக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளை வந்து தெரிவிக்கப்படுகின்றது. பெருஞ்சீரகளில் வந்து விட்டமின் சி சக்தி வந்து அதிகமாக இருக்கிறது. இது வந்து உடலில் இரத்த சர்க்கரை அளவை சரியான விகிதத்தில் இருக்க செய்வதில் பேருதவி புரிகிறது. எனவே தான் இந்நோயாளிகள் வந்து இந்த பெருஞ்சீரகத்தை அப்பப்போ சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலுக்கு நல்லது. நீர்கோப்பு அல்லது நீர் கோத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய திசுக்களின் நீர் அதிகம் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பும்போது இந்த பெருஞ்சீரகம் வந்து உடனடி பலன் தராது அப்படின்னாலும் இந்த நீர்கோப்பு பிரச்சனை உள்ளவங்க அவ்வப்போது இந்த பெருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிக அளவு நீரை சிறுநீரை மூலமாக வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த பெருஞ்சீரகத்துக்கு இருக்கிறது. இன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை பேறு இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. மலட்டுத்தன்மை பிரச்சனைகளால் தான் இந்த குறைபாடு இருக்கிறது. ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மற்ற மருந்துகள் வந்து சாப்பிட்டாலும் சரி இந்த பெருஞ்சீரகத்தை வந்து சிறிது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த டெய்லி வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பெற்றிருக்கக்கூடிய திறனை வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பெறலாம். உடலில் வந்து பலவித நச்சுக்களின் பாதிப்பிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து நமது கல்லீரல் வந்து தொடர்ந்து செஞ்சு வருகிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வந்து சிறிதளவு பெருஞ்சீரகத்தை நல்லா நம்ம வாயில் போட்டு மென்னுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்து பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தும் நீங்கி கல்லீரல் கணையம் போன்றவை வந்து தூய்மையாக்கப்படுகிறது. கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுவதை கூட இது தடுக்கிறது. பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து பாடாகப்படுத்தக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகளை கூட இந்த பெருஞ்சீரகம் வந்து போக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பெண்களுக்கு வந்து அடி வயிற்றில் வலி மற்றும் இந்த இரத்தப்போக்கும் அதிகரிக்கிறது. அந்த காலங்களில் இந்த பெருஞ்சீரகத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் நன்கு தூண்டப்பெற்று மாதவிடாய் கால வலி மற்றும் இதர குறைபாடுகளையும் வந்து இது நிவர்த்தி செய்கிறது.
நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கும் வந்து தூக்கம் ஏற்படுவதில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து பெருஞ்சீரகத்தில் மெக்னீசியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது நரம்புகளை வலுவாக்கி ஆழ்ந்த தூக்கம் வந்து ஏற்படுறதுக்கு உதவி செய்கிறது. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய தூக்கத்தில் நடக்கிற வியாதியும் கூட இந்த பெருஞ்சீரகம் குணப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெருஞ்சீரகத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த பதிவு மூலமாக நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.